இயேசுவுக்கு வந்து இந்த இடம் தான் முக்கியம், அந்த இடம் தான் முக்கியம், இங்கே வந்து ஜெபித்தா தான் சுகமாக்குவேன், நான் இங்கே தான் உட்காந்துக்கிட்டு இருப்பேன், நீ இங்கே வந்து வைத்தாச்சும் ஜோமன்னு சொல்கிற தேவன் அல்ல. நான் சொல்கிறேன், நீங்கள் எத்தனை ஆயிரம் மைல் தூரத்தில் இருந்தாலும் சரிதான், நீங்கள் சமீபத்தில் இருந்தாலும் உங்களுக்கு அவர் தொட்டு சுகமாக்குவார், நீங்கள் தூரத்தில் இருந்தாலும் உங்களை தொட்டு சுகமாக்குவார். அவர் எங்கே இருந்து நாம் இயேசுவை கூப்பிட்டாலும் இயேசு நமக்கு அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். அத்த ஆண்டவர் சொன்னார், நான் சமீபத்திற்கு மாத்திரம் அல்ல, நான் தூரத்திற்கு தேவனாக இருக்கிறேன். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த சுகம் தரும் தேவன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்தித்து உங்கள் சுகத்திற்காக ஜெபிப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, மெய்யாகவே இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நான் அதிகமாகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த கொரோனா நாட்களிலே அநேக பேர் ஸ்டூடியோவிலே வந்து தங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ள விரும்பினாலும் முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. ஆனால் தான் தேவன் தங்களுக்கு செய்த அற்புதங்களை எப்படியாவது ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி, கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கி அநேக மக்கள் சாட்சி கடிதங்கள் எழுதி கொண்டே இருக்கிறார்கள். அந்த இந்த சாட்சி கடிதங்கள் நாங்கள் உங்களை வாசிக்கிறோம். பாருங்கள், இந்த சுகந்திர நிகழ்ச்சியில், இந்த ஜெபிக்கலாம் வாருங்கள் நிகழ்ச்சியில் நிறைய மக்கள் ஆஸ்வதிக்கப்படுகிறாங்க. ரொம்ப ஒரு ஆச்சரியமான காரியம் என்னன்னு சொன்னால், நாங்கள் விடுதலை பொருளாக நடத்துகிறோம், அதில் கூட பார்க்காத அற்புதங்கள் அதிசயங்கள் இப்போ அந்த ஜெபிக்கலாவார் நிகழ்ச்சியில் அநேக மக்கள் பெற்ற சுகத்தையும் அற்புதத்தை பார்க்கணும்னு எங்களை ஆண்டவர் நாங்கள் மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். ஏன்னா ஆண்டவர் தெளிவாக சொன்ன காரியம் அதுதான், இனிமே வந்து என் பிள்ளைகள் அவங்களே ஜெபிக்கிற பொழுது நான் பலத்த அற்புதத்தை செய்வேன். அந்த சொன்ன வார்த்தை தீர்க்க தரிசனம் இன்றைக்கி நிறைவேறி கொண்டு இருக்கிறது. ஆனால் தான் அநேக பேர் ஒரு ஜெபிக்கலாம் நிகழ்ச்சிகள், இந்த நிகழ்ச்சி விடுதலை சுகம் பெற்றவங்கள்லாம் பார்த்தீங்களா, கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக தங்களுடைய சாட்சிகள் எழுதிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த சாட்சி கடிதங்களை தான் நாங்கள் உங்களுக்கு வாசித்து உங்களுக்கு நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இதில் முக்கியமான ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்று சொன்னால், இந்த சாட்சி கடிதத்தை நாங்கள் வாசிக்கிற பொழுது நீங்கள் அதை கவனமாக கேட்கணும். அவங்களுக்கு இயேசு எப்படி அற்புதம் செய்திருக்கிறார், அவங்க எப்படி ஜெபித்திருக்கிறாங்க, எப்படி அற்புதத்தை செய்தார் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு நாங்கள் உங்களுக்கு தேவோட வார்த்தை சொல்லுகிற பொழுது நீங்கள் அந்த வசனத்தை கவனமாக நீங்கள் கேட்கணும். நீங்கள் கேட்டு ஜெப நேரத்தில், ஆண்டவரே இந்த சகோதரிக்கு அற்புதம் செய்திருக்கிறீரே, அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், இப்போ நம்ம வேத வார்த்தைகள் மீதும் நீங்களை பலப்படுத்தி விட்டதற்காக ஸ்தோத்திரம், நாங்கள் இணைந்து ஜெபம் பண்ணுகிறோம், எங்களுக்கு அற்புதத்தை செய்யும், நாங்களும் மகிமைப்படுத்துவோம், அதுதான் தேவனை எதிர்பார்க்குற காரியம். ஒன்று அறிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்களை சுகம் கொடுத்தால் நீங்கள் பணம் கொடுக்கலாம் கூட கத்தை எதிர்பார்க்க மாட்டார், அவரை மகிமைப்படுத்தணும், அது தேவன் விரும்புகிற ஒரு காரியம். நிறைய பேருக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறார், சாட்சி எழுதியிருக்காங்க நிறைய பேர், ஆனாலும் பாருங்கள் இன்னும் நிறைய பேருக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். ஆனால் ஆண்டவர் சுகம் கொடுத்துறார், ஒன்று ஆண்டவருக்கு நன்றி செய்கிறார், நல்ல காரியம். ஆனால் தேவன் உங்களுக்கு செய்த அற்புதத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்கிற பொழுது நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்கள் சாட்சி அனைவருடைய விசுவாசத்தை பலப்படுத்தும். நல்லா அதுதான் அறிந்து கொள்ளுங்கள், எதுக்காக சாட்சி கேட்குறோம்னா பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஜெபம் பண்ணோம் அற்புதம் நடந்து கிடையவே கிடையாது, நாங்கள் ஜெபம் பண்ணி எந்த ஒரு அற்புதம் யாருக்கும் நடக்க போகுது இல்லை. அருமையான சகோதராக இருக்கலாம், நானாக இருக்கலாம், நாங்கள் ஆண்டவர் தேவன் பயன்படுத்த பாத்திரங்கள், ஆண்டவர் என்ன சொல்கிறார் சொல்லுவோம், ஜெபிக்க சொல்கிறார் சொல்லுவோம், அவ்வளோதான். அம்மா இயேசு தான் உங்களை தொழுகிறார், இயேசு தான் உங்கள் ஜெபத்தை கேட்கிறார், இயேசு தான் உங்களை விசுவாசத்தை கனப்படுத்துகிறார், உங்களை அற்புதம் செய்கிறார். அப்போ அந்த நீங்கள் மகிமைப்படுத்துகிற பொழுது நிறைய பேர் அந்த சாட்சி மூலம் தொடப்படுவாங்க. இப்போ இவங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறாரு, எனக்கு இயேசு அற்புதம் செய்வார் என்று சொல்லி அவங்களுக்கு ஒரு விசுவாசம் வரும். அந்த விசுவாசத்தின் மூலமாக அவங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஏன்னா நான் நிறைய சம்பவங்களை சொல்ல முடியும், இந்த சுகம் தரும் தேவ நிகழ்ச்சி வருகிற பொழுது நிறைய பேர் இந்த சாட்சி கொடுத்தாங்க. என்ன சாட்சி கொடுத்தாங்க தெரியுமா? ஐயா, அந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருந்தேன், ஒரு சகோதரி சாட்சி கொடுத்தாங்க. இந்த சகோதரி சாட்சி கொடுத்தாரு, எனக்கு அதே பிரச்சனை, எனக்கு அதே போராட்டம். ஒரு மக வந்து சொன்னான், எனக்கு ஸ்பைனல் ப்ராப்ளம், ஒன்றுமே செய்ய முடியாது, டாக்டர்ஸ்லாம் கைவிட்டுட்டாங்க, மனமே உடஞ்சி போயிட்டேன், இனி வாழ்க்கை அவ்வளவுதான், என் வாலிபியமே போச்சு நான் நினச்சிட்டு இருந்தேன்.
அப்ப இவருக்கு ஏ சர்ப்பதை செய்தா எனக்கு அற்புதை செய்வார் என்று சொல்லி நான் அன்னைக்கு அந்த சாட்சியை விசுவாசித்து தான் ஜெபம் பண்ணேன். நீங்க நல்லா அறிந்து கொள்ளுங்க. அந்த சகர் நிகழ்ச்சி கூட பார்க்கல, யூடியூப்ல பார்த்திருக்காங்களாம். யூடியூப்ல சுதந்திர நிகழ்ச்சி பார்த்திருக்காங்க. அப்ப யோசி பாருங்க. அப்ப அந்த சாட்சி அவங்களோட பேசிச்சான், பேசி அவங்க ஜெபிச்சிருக்காங்க. அதே வேளையில தேவன் அற்புதமான சுகத்தை கொடுத்து இன்னைக்கு அந்த சகோதரி பாத்தீங்களா காலேஜுக்கு போறாங்க, சைக்கிளில் போகிறாங்க, ஸ்கூட்டரில் போகிறாங்க, எல்லா வேலையும் செய்கிறேன். அவங்க சொல்கிற எல்லா கேமும் விளையாடுகிறேன். டாக்டர் நீ ஒன்றுமே செய்ய முடியாது, வாழ்க்கை அவ்வளோதான் சொன்னார், எனக்கு இப்படி இருக்கிறேன் சாட்சி கொடுத்தாங்க. அதை தான் சொல்லுகிறேன். அப்போ அந்த சகோதரி சுகத்துக்கு காரணம் என்ன? அந்த சகோதரன் வந்து சுதந்திரத்தில் சாட்சி கொடுத்தார். அதை தான் சொல்கிறேன். உங்களுக்கு தேவ செய்த அற்புதத்தை நீங்கள் எங்களோட பகிர்ந்து கொள்கிற பொழுது, நாங்கள் சன்னங்களுக்கு அதை சொல்லுகிற பொழுது உங்களுடைய சாட்சி அதனுடைய விசுவாசத்தை பலப்படுத்தும். அதற்கு அநேகம் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அது நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ளுங்க. சரி, அதனால தான் இன்றைக்கும் உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தும்படியாக இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு சகோதரி சாட்சி எழுதியிருக்கிறாங்க. அந்த சாட்சி கடிதத்தை உங்களோடு நான் வாசிக்க போகிறேன். இந்த சாட்சி கடிதத்தை கவனமாக கேளுங்க. கேட்டு நீங்கள் என்னோடு இணைந்து ஜெபம் பண்ணுகிற பொழுது நீங்கள் எதிர்பார்க்குற சுகத்தை அற்புதம் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு செய்து அவர்களை ஆசீர்வதிப்பார். அந்த கடிதத்தை பிறகு உங்களுக்காக வாசிக்கிறேன். என் பெயர் சுதா. நான் சுவிட்சர்லாந்து நாட்டிலே வசித்து வருகிறேன். பார்த்தீங்களா எங்கே எழுதியிருக்கிறாங்க? சுவிட்சர்லாண்டில் இருக்கிறாங்க அந்த சகோதரி. எனது மகளுக்கு 18 வயது ஆகிறது. 7 வருடங்களாக இரத்த போக்கு பிரச்சினால் அதிகம் கஷ்டப்பட்டு வந்தாள். அதிக தூரம் நடக்க முடியாது. அவளுடைய சரீரம் எப்பொழுதும் பலவீனமாகவே இருக்கும். சத்து குறைவாக இருந்தாற்போல் அவள் உடல் தோற்றம் இருக்கும். எத்தனையோ மருத்துவங்கள் செய்து பார்த்தும் பயன் இல்லை. பாருங்க, எங்களுடைய குடும்ப மருத்துவர் இந்த நாட்டில் உள்ள இதற்குரிய கடைசி மருந்து இதுதான், இனி என்னால் ஒன்று செய்ய இயலாது என்று கூறிவிட்டார். அந்த மகளுக்கு 18 வயசு தான் ஆகுது. ஆனால் அவங்க சொல்றாங்க 7 வருஷ காலமாக அந்த பிரச்சனையா. எவ்வளவு கஷ்டம் யோசிப்பாருங்க. அவங்க சொல்றாங்க மக எலும்பும் தோலுமா இருப்பானா, உடம்புல ஒரு பலன் கிடையாது, ஒரு பலனும் இல்லையா. அவளே எழுதியிருக்காங்க ஒரு பலனுமே கிடையாது. டாக்டர்ஸ் அவர் சொல்கிறார் இந்த தேசத்தில் மேக்சிமம் இதற்கு என்ன மருந்து உண்டோ அந்த மருந்தை நான் கொடுத்து பார்த்தாச்சு, இனிமேல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, இதுதான் கடைசி மருந்து, இனிமேல் என்னாலும் செய்ய முடியாது அப்படி சொல்லிட்டார். பாருங்கள், அப்படி அந்த மகளுக்கு குணமாகவே இல்லை. இப்போ என்ன நடந்திருக்கு பாருங்கள். இந்நிலையில் ஜூலை மாதம் 25 தேதி நேரலை திறப்பின் வாசல் ஜெபத்தில் சகோதரர் அப்பாதிரி அவர்கள் கடைசி ஜெப வேளையிலே வியாதிப்பட்டவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கும் பொழுது நாங்களும் இணைந்து கண்ணீர் விட்டு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஜெபித்தோம். ரொம்ப அருமையாக எழுதியிருக்காங்க பாருங்க. எனக்கு ரொம்ப அதை பிடிச்சிருந்துச்சு. அந்த ஜெபத்தை எப்படி ஜெபிக்கிறான் பாருங்க. நாங்களும் பாரத்தோடு, எப்படியாவது இந்த வியாதியில் ஒரு சுகம் அடையணும், அந்த பாரம் அவங்களுக்குள்ள இருக்குது. ரெண்டாவது சொல்கிறா பாருங்கள், கண்ணீர். ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீர் விட்டு அழுதுருக்குறாங்க. நான் இதைத்தான் ஒரு செய்தியில் கொடுத்தேன், உன் கண்ணீரின் வல்லமை உனக்கு தெரியுமா என்று சொல்லி. நல்லா அறிந்து கொள்ளுங்க, இயேசுடைய உள்ளம் எப்போ அசைஞ்சிடும் தெரியுமா? நீங்கள் கண்ணீர் விட்டு அழுதுட்டீங்கன்னா அவளை தாங்க முடியாது. ஏன் தெரியுமா? அவர் தகப்பேன். ஒரு பக்கம் சர்வ உள்ள தேவன் தான் இல்லை சொல்ல, ஆனால் மறுபக்கம் அவர் யார் தெரியுமா? நம்முடைய தகப்பேன். உங்கள் மகன் அழுதாலே உங்களால் தாங்க முடியலையே. இப்போ நம்ம உண்டாக்கின தகப்பனவர், நாம் அழுகிறப்பட அவர் தாங்க முடியுமா? ஆனால் முடியாது. அதை பாருங்க, அந்த சவுல் இருக்காங்க, கண்ணீர் விட்டு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு செபித்தோம். பாருங்க, கர்த்தர் அதே நாளிலே என் மகளுக்கு பூர்ண சுகத்தை கொடுத்தார். இப்பொழுது எந்த பிரச்சனையும் இல்லை. என் மகள் நன்றாக இருக்கிறாள். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. யோசித்து பார்த்தீங்களா, 7 வருஷம் உதிரப்போக்கு. அவங்களே சொல்கிறாங்க அந்த சுவிட்சர்லாண்டோட டாக்டர்ஸ் எல்லாரும் கைவிட்டுட்டாங்க,
इनमें मैक्सिमम मेडिसिन कोशा मैक्सिमम मेडिसिन उ मेडिसिन को मेल मरदे कड़िया डाक्टर विटर इवेंपी मास जपते पाटे जप ना व्या विश्वासो जपम पड़ूंग ये अभुतार ना ऊलियाकार इंजे जपिक्रोम उन को अभुत मुड़ा एं ऊलिया यार सुखमा और सुखमा कत विश्वास जपमें सोल विश्वास जब ना सुखमा अव वार्ते अब नहीं विश्वास जपमें ये सुखमावार अंद वार्त विश्वासी रे मुख्य रेमपुर रेमपड़ा अंत तायारे त मग एपड़ा सुखमड़ो अभुते पेरण अंत मग अलग आंवरे वालिब मगे ना तांग मुड़े योजना ना वाला और मग वालिब ना एव सोषमा दुखमारी पदन वयस पिनेना वालिब पि अगे ओडि आड़ी पोद उत्साह इवर उड़ बाधक बलवीन पेकू बलन चाह मत वालिब पिने पाक इवे वेदन नानूर वालिब मगन तान नानू इवे पिने वाके दुख एव कष्ट को योजित पांगे कणमें नीति पांग सास सूमा केकी अंत वालिब मगले अब कणमें नीति पांगे एव्व उड़कर अब जपम एपी अलदा योजु पाती अब इन कंवर ना मत इप्ली अंदर इन फ्रेंड अब नाले इवं नाले ना मत इप्ली सुखते कोड़ा नानूँ अगले सन्ोषम व्रम्बे इन आशीर्वद अव वेद मग जबिपा योजित पांग ना सुलें अंत मगे कन्ीर जपमता तोट अन्ीर येसु असैत आना अभुत ये आशीर्वदान सहोद अमान सहोद उड़ेर व्या निमित्त अल्दकोकना कुमार ऐसी कवलेपेकना सहोद की अभुत आंदवर इनकी उंगे अभुत से जबिकपे आना जबिप देवे वार्त ना सलपे इवन साक्ष कटी इंटे वार्तेपर अत कवन के जप ने विश्वास कन्ीर जपिक्रपुद आंडवर इंकी एद्रपाक सुखते अभुत उड़ते आशीर्वदार इवे वार्त ना उपलब्ध वसन कवन सेविको इरेमिया इपत् मूंाम अधिकार इपत् मूं वसनते नान उ वासी नान समीपा देवन दूर तक देवन अलवो कर्तर सोलुगरा साक्षी पड़ते आंवरे नहीं पैस व्रम्बरें व्रम्बरी आंवरे कैटे आंवर सुनार दिडीन वसनते पेसनार अंत वसन अलग सुलपा ना समीपत्मात्र देवन दूर तक देवन अलवो कर्तर सोलुगरार अमान वार्ते ऐसा पाती इंडिया नालू मे चिना ग्राम अंत ग्राम अंदम्मा ये अंदम सुसर्लैंड देश ना इंडिया सुसर्लैंड इंडिया सुसर्लैंड डिस्टेंस एतना किलोमीटर 6900 किलोमीटर्स 6900 किलोमीटर्स डिस्टेंस एवलो दूरवल ना इंगेंदु जपम पण्णुकरें इंतना अंदेस केटे वार्त विश्वासी जपम पड़ा अंद जपते ये केटर अर्थम और ना अंदर देव निक्च ना मे स्टूडियो उ ना देव वार्त प्रसंग पड़े नहीं एंसर अंदमर सुवर्लैंड मेल नहीं जेर्मन इंग्लैंड फ्रांस अमेरिका कनाडा एं देसमको नहीं देश येसुके कवले क्यो नालुमा की इतक रोम दूर ना वो एपड़े उन्हें तोड़े ना एपड़ी वो अगे उन्हें सुखमाक केक देवना
இயேசு கிறிஸ்து இங்கே இருப்பார், எங்கேயும் இருக்கக்கூடிய தேவன். அவர் நம்ம எங்கே இருந்து ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் கேட்குறவர் தான் இருக்கிறார். இயேசுக்கு வந்து இந்த இடம் தான் முக்கியம், அந்த இடம் தான் முக்கியம், இங்கே வந்து ஜெபித்தா தான் சுகமாக்குவேன், நான் இங்கே தான் உட்காந்துக்கிட்டு இருப்பேன், நீ இங்கே வந்து வைத்தா தான் ஜெபம் பண்ணு சொல்கிற தேவன் அல்ல. நான் சொல்கிறேன், நீங்கள் எத்தனை ஆயிரம் மைல் தூரத்தில் இருந்தாலும் சரி தான், நீங்கள் சமீபத்தில் இருந்தாலும் உங்களுக்கு அவர் தொட்டு சுகமாக்குவார், நீங்கள் தூரத்தில் இருந்தாலும் உங்களை தொட்டு சுகமாக்குவார். அப்போ யோசித்து பாருங்கள், ஆண்டவர் சொன்னால் ஒரு நீ நாலு மாதம் உட்காந்து செய்தி கொடுத்துக்கிட்டு இருப்பேன், இந்தியாவில் ஒருவேளை நீங்கள் டெல்லியில் இருக்கலாம், பாம்பேயில் இருக்கலாம், காஷ்மீரில் இருக்கலாம், எந்த இதில் வேணாலும் இருக்கலாம், எந்த மாநிலத்தை வேணாலும் இருக்கலாம், அவர் எங்கே இருந்து நாம் இயேசுவை கூப்பிட்டாலும் இயேசு நமக்கு அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். அப்போ யோசித்து பாருங்கள், நான் செய்தி கொடுக்குற பொழுது ஜெப நடத்துக்கிற பொழுது அம்மா அந்த தேசத்தில் அந்த சகோதரியும் அந்த தாயாரும் பார்த்தீங்களான்னா கண்ணீர் இப்படி செபிக்கிறாங்க, அல்ல இப்போ என் மகளை தொடுங்க, என் மகளை சுகமாக்குங்க, அந்த விசுவாசமான ஜெபத்தான் கத்தர் கேட்டார். ஐயோ அவன் அங்கேருந்து செய்தி கொடுக்குறானே, அங்கே தான் ஜெபம் பண்ணுறான், நீ இங்கேருந்தா நான் எப்படி சுகமாக்க முடியும், நீ அங்கே போ, உனக்கு நாலு மாவடி போ, நான் உனக்கு சுகமாக்க நாடு சொன்னாரா? இல்லை. நீங்கள் எங்கே இருந்தோம் வீட்டிலேருந்து ஜெபம் பண்ணாலும் சரி தான். ஒருவேளை இந்த நிகழ்ச்சி நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு பஸ்ஸில் போயிட்டுருக்கலாம், ட்ரெயினில் போயிட்டுருக்கலாம், காரில் போயிட்டுருக்கலாம், நீங்கள் எதுலேயும் போயிட்டுருக்கலாம், நீங்கள் ஜெபிக்கிற அந்த இடத்துல நீங்கள் என்ன ஜெபம் பண்ணுங்களோ அந்த அற்புதத்தை இயேசு உங்களுக்கு செய்தவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த ஆண்டவர் சொன்னால், நான் சமீபத்திற்கு மாத்திரம் அல்ல, நான் தூரத்திற்கு தேவனாக இருக்கிறேன். நீங்கள் சுகம் பெறுவதற்கு நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் விசுவாசம் தாங்க முக்கியம், உங்கள் விசுவாசம் முக்கியம். நீங்கள் எந்த இடத்துல நின்று ஜெபித்தாலும் உங்கள் கண்ணீரும் உங்கள் விசுவாசமும் இயேசுடைய உள்ளத்தை அசைக்கும். நீங்கள் இருக்கிற இடத்துலேயே இயேசு வந்து உங்களை தொட்டு உங்களை சுகமாக்கிடுவார். ஆனால் இன்றைக்கி நான் நிறைய பார்க்குறேன், கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இயேசு நம்மோடு தான் இருக்கிறார், உங்கள் பக்கத்தான் இருக்கார், உங்கள் வீட்டில் தான் இருக்கிறார், அதெல்லாம் அறிந்து கொள்ள மாட்டோம். அங்கே போனால் சுகம் கிடைக்குமா, இங்கே போனால் சுகம் கிடைக்குமா, ஓடிக்கிட்டே இருக்கிறோம். இன்றைக்கி ஒரு ஊழியக்கார்ட்ட போய் நம்மக்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்குறோம், அவர் சொல்கிறார் இது இன்றைக்கு வாங்க, நாளைக்கு வாங்க, இல்லை இப்போ வாங்க, இப்போ தான் எனக்கு அப்பாயின்மெண்ட்டும்பாங்க. போகிறோம், போகிறதுக்கப்புறம் இன்னும் ஒரு மணி நேரம் பொறுத்துருங்க, எல்லாம் காத்துக்கிட்டுருப்போம். யோசிப்பேன், நான் ஊழியக்காரை குறை சொல்லலை, ஏன்னா ஊழியக்காரன் ஒரு ஆள் தான், ஒரு நேரத்தில் ஒரு ஆளை தான் நான் பார்க்க முடியும். என்னகிட்டே வராங்க வச்சுக்கோங்களேன், ஒரு நேரத்தில் ஒரு ஆளை தான் நான் பார்க்க முடியும், அவ்வளோதான் என்னால் செய்ய முடியும். 24 மணி நேரத்தில் நான் 24 மணி நேரம் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்க முடியுமா ஜனங்களை பார்த்து? அப்போ ஜனங்களை பார்ப்போம் நேரப்போ அந்த நேரத்தில் யாரை பார்க்க முடியும், அவங்கள பார்த்து நான் ஜெபம் பண்ணுவோம், அவ்வளோ தான். ஆனால் நல்லா யோசி பண்ணுங்கள், இயேசுட்டு அப்பாயின்மெண்ட் வேணுமா? என்ன பார்க்குறதுக்காக இருக்கலாம், மற்ற எந்த ஊழியக்காரனை பார்த்தாலும் ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்குறீங்க. இயேசுட கேட்டால் எப்போ இயேசு அப்பாயின்மெண்ட் கேட்பாரா? நீ இப்போ வா, அப்போ கேட்டு அவருக்கு அப்பாயின்மெண்ட்டே கிடையாது. நீ நடராத்திரி வேணாலும் கூப்பிடலாம், எப்போ வேணாலும் கூப்பிடலாம், இயேசு உங்களை அற்புதம் செய்துடுவான். யோசித்து பாருங்கள், அவர் இன்றைக்கி இங்கே தான் இருப்பேன், நாளைக்கு அங்கே வரேன்னு சொல்லுவாரா? இங்கே ஜெபம் பண்ணாலும் இருப்பார், நீங்கள் இதே நேரத்தில் மெட்ராஸில் ஜெபம் பண்ணாலும் இருப்பார், எந்த பட்டணம் தான் ஜெபம் பண்ணாலும் இருப்பார். அவருக்கு எல்லா இடத்தையும் வியாபித்திருக்கக்கூடிய தேவன் அவர். அவருக்கு அப்பாயின்மெண்ட்டே கிடையாது, நீங்கள் எப்போ வேணாலும் போய் அவர்கிட்ட பேச முடியும், எப்போவும் காற்று சொல்ல முடியும். இயேசு எப்போ அற்புதம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ யோசித்து பார்த்தீங்களா, அந்த சகோதரி அந்த தேசத்தில் ஜெபம் பண்ணாங்க, அந்த விசுவாசத்தை கனப்படுத்தி இயேசு அற்புதத்தை செய்தார். அஸ்தியே இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இப்போ ஊழிக்கா நான் சொல்லுகிறேன், இப்போ ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து நான் ஜெபிக்கிறேன், இந்த சாட்சி நான் விசுவாசிக்கிறேன், சுவிட்சர்லாண்டில் இருந்தது அந்த மகளுக்கு அற்புதம் செய்திருப்பீரானால் அது இப்போ நான் செபிக்கிறேன், இந்த நிகழ்ச்சியை பார்த்து செபிக்கிற இதே போல் என்னை தொடுங்க, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, என்ன வியாதி இருக்கிறதோ அந்த வியாதி இயேசுவோடத்தில் சொல்லுங்கள், என்னத்தை சுகமாக்குங்கன்னு சொல்லி நீங்கள் செபித்தால் இன்றைக்கு உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்தும்படிக்கு நீங்கள் எதிர்பார்க்குற சுகத்தை, நீங்கள் எதிர்பார்க்குற அற்புதத்தை இயேசு கிறிஸ்து உங்களுக்கு செய்து அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதத்திற்காக நான் செபிக்க விரும்புகிறேன். நம்ம செபிக்கலாமா? தகப்பனே, இந்த நாள் அன்புரே விசேஷமாக நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன், துதிக்கிறேன். ஒரு நல்ல சாட்சியை நீர் கேட்க வைத்தீரே, நன்பிற்காய் சோதரமையா. அருமையான சாயா சுதா அவர்கள் தன் மகளுக்கு செய்த அற்புதத்தை அன்புரே எவ்வளோ அழகாக பகிர்ந்து கொண்டார்களே, அந்த சாட்சி கடிதத்திற்காக முதலாவது நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். நான் சமீபத்திற்கு மாத்திரம் அல்ல, நான் தூரத்திற்கும் தேவன் என்பதை அன்புரே நீர் வெளிப்படுத்தும்படியாக இந்த பலத்த அற்புதத்தை இந்த அருமையான வாலிப மகளுக்கு நீ
முதுகு தண்டுகள் சுகம் அடையட்டும், நடக்க முடியாது எழுந்த நடப்பார்களாக, பயன்படுத்த முடியாத கைகள் சுகம் அடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, தலையிலே காணப்படும் கட்டிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, நீர் ஒவ்வொருவன் தொடுவதற்காய் ஸ்தோத்திரம், நீர் அற்புதங்களை செய்து விட்டதற்காக ஸ்தோத்திரம் அப்பா, தகப்பன் நீ சொன்னீரல்லவா, இன்றைக்கு யாரெல்லாம் கண்ணீரோடு ஜெபிக்கிறார்களோ, அப்படி கண்ணீரின் ஜெபங்களுக்கு நான் பதில் கொடுத்து அற்புதங்களை செய்வேன் வார்த்தையின்படி, இன்னைக்கு அநேக பேர் கண்ணீரோடு ஜெபித்திருக்கிறாங்கப்பா, அந்த கண்ணீரின் ஜெபங்களை கேட்டு அந்த வியாதி படிகளை மாற்றி நீர் அற்புதம் செய்து விட்டதற்காக நான் நன்றி செலுத்தி துதித்து ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே,
நீங்கள் சோதித்து பாருங்கள். நீங்கள் தான் ஆண்டவர் சம்மதம் கண்டுபிடிச்சோம் பண்ணீங்க. நீங்கள் என்னதுக்கு ஜெபித்தீங்களோ இயேசு ஒவ்வொரு தொட்டு சுகமாக்கிட்டா. நீங்கள் சோதித்து பாருங்கள். நீங்கள் பெற்ற சுகத்தை சாட்சி கடிதமாக எழுதி தேவனை மகிமைப்படுத்தும்படி உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காட் பிளஸ் யூ. அன்பானவர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களின் தெளிவான முகவரி, தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசு விடுவிக்கிறார் தொலைக்காட்சி பிரிவு, 4 மாவடி, தூத்துக்குடி மாவட்டம், 6282211. தொலைபேசி எண் 0463922002. 24 மணி நேர ஜப உதவிக்கு 0463922000. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.